இல்லை, அதான் ஊழல் குற்றச்சாட்டுனா அது நேற்று ஒரு பெரிய சலசலப்பு நடந்துருக்கு. சி, நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இது வந்து வெரி ஓப்பன் கவர்னன்ஸில் நடத்தி வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. அது ஊழல் குற்றச்சாட்டுன்றது பல பேர் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் த அக்கௌண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரி ஒன் டு சி. ஊழல் குற்றச்சாட்டுகள்னால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாட்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நடந்த அதாவது முறைகேடுகள் எல்லாருக்கும் தெரியும், போன நிர்வாகம் பண்ண முறைகேடுகள் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. பட் ஊழல் குற்றச்சாட்டுனா வந்து அதாவது பிரச்சனை பண்ணால் அது வந்து உண்மை ஆகிடாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் வழக்கறிஞர் இருந்தார் நேற்று, இசி மெம்பர்ஸ் இருந்தாங்க, ட்ரஸ்டி பூச்சி முருகன் அவர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. பட் வந்து முறையாக வந்து கேட்டு எதுவுமே பெறலை. வந்து சண்டை போடணுன்ற ஒரு அடிப்படையில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டு பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அதாவது நாங்கள் செயல்படுறது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஆர் ஹார்ட்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணாங்கன்னா வியர் ரெடி டு ஃபேஸ் இட். இட் இஸ் இது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து அலுவலகத்திலே இருக்கு, யா எந்த உறுப்பினர் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். அது வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஆதாரங்கள்லாம் காட்டணுமே, காட்டாமலே சும்மா சண்டை போட்டால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? காட்டினா தானே தெரியும் முறைகேடுகள்லாம். இப்போ எங்ககிட்ட இருக்குது முறைகேடுகள் நடந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், 10 நாளில் வந்து நடவடிக்கைகள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா நான் யார் மேலே வேணாலும் நான் சொல்லுவேன், பட் அதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதுக்கான ஆதாரங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னா முதல்ல காட்டணும். ஆதாரங்கள் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட இவ்வளோ தைரியமாக நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பொறுப்பில் இருக்கும்போது இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். பட் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம்னா கேள்வி கேட்குறதும் ஒரு முறையாக கேள்வி கேட்குற ஒரு விஷயம். நேற்று வந்து அலுவலகத்தில் வந்து ஆக்சுவலாக லேடிஸ் 2 பேர் வேலை செய்கிறாங்க, அங்கே வந்து பிரச்சனை பண்ணி ஒரு ஃபோனை உடைச்சிருக்காங்க, ரொம்ப தவறாக நடந்துட்டுருக்காங்க. அதுக்கான போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்து நாளைக்கு கமிஷனரையை பார்த்து நாங்கள் கொடுக்க போகிறோம். டெண்டரே போடலங்க, தெரியாமல் நீங்கள் கேட்காதீங்க. டெண்டரே ஒன்றும் போடல, நடிகர் சங்கம் சிஎம்டி அப்ரூவலுக்காக காத்துன்னு இருக்கோம். டெண்டரே போடாமல் எப்படி வந்து வெளிப்படையாக இல்லை அப்படின்னு சொல்லலாம்? அதெல்லாம் தவறுங்க. சரி, அதான் சொல்கிறேன், இட்ஸ் வெரி ஈஸி. குவெஸ்டன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இட்ஸ் வெரி ஈஸி. பட் வந்து அதான் நான் சொல்கிறேன்னா, இட்ஸ் ஓப்பன் கவர்னன்ஸ், யார் வேணாலும் வந்து அங்கே அங்கிட்டு அலுவலகத்துக்கு வந்து கேட்டுக்கலாம். அதுக்கான பதில்களும் இருக்குது. அது யாருன்னு அவரே தைரியம்தான் அவரே சொல்ல சொல்லுங்கள். அவர் யார் முதல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான், இது ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. சில பேரெல்லாம் எந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு கூட தெரில எனக்கு. நான் வாரகின்றவர் வந்து இந்த மெம்பராக வந்து முறையாக அவர் வந்தார்னா பதில் சொல்லுங்கள். எல்லாமே வழக்கறிஞர் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. பட் அதை தாண்டி ஒரு தப்பான விதிமுறைகள் தாண்டி நான் செயல்பட்டுருக்காங்கன்னா அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக சந்திக்கலான்னு ஒன்று இருக்குங்க. தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், நான் நடிகர் சங்கமாக இருக்கட்டும், முதல்ல வந்து அந்த பைலா புக் நான் அதான் சொல்கிறேன். நான் இது இப்போ 7 நாள் முடிஞ்சிருச்சு, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. நான் எனக்கு புரியல எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கே தெரில. அது சொல்லியிருந்தாங்க, போண்டா பஜ்ஜின்றது தவறான வார்த்தையா இல்லை தப்பான உணவா இல்லை என்ன எனக்கு புரியல. எனக்கு இன்னும் தெரில அது ஏன் வந்து நான் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ வில் ஃபேஸ் இட் இன் அ வெரி ரைட்டஸ்ட் மேனர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பயலோ படி வந்து எனக்கு என்னை கூப்பிட்டு விசாரிக்கல, என்னை எனக்கு கடிதமும் அனுப்பலை. இப்போ வரைக்கும் எனக்கு கடிதம் வரல. கடிதம் அனுப்பி நான் வந்து விளக்கம் சொன்னதுக்கப்புறம் அது வந்து அவங்களுக்கு திருப்தியை அளிக்காவிட்டால் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் எதுவுமே நடக்காமல் ஒரு கூட்டம் போட்டு அவங்க வந்து என் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹாவ் த பைலா புக். ஸோ நான் அது முறையாக வந்து நான் காட்டுறேன்.